मार्क நன்மைக்குரிய தொழுகையாக நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த தொழுகையை தொழுதால் பத்து விதமான பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது பெருமானாருடைய அறிவுரையாக இருக்கிறது. அப்போ நம்முடைய எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்குரிய ஒரு நல்ல வாய்ப்பாக அல்லாஹு தஆலா தஸ்பீஹ் தொழுகையை நமக்கு கற்று தந்திருக்கிறான். அந்த தொழுகையுடைய முறைகள் உங்களுக்கு தெரிந்து நீங்கள் அதை தொழுது வருகிறீர்கள். இது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது. இப்போ இந்த தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிற பொழுதே முடிந்தால் தினமும் இதை தொழுது வாருங்கள், தினமும் தொழுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அது அப்படி முடியாவிட்டால் ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக தொழுது வாருங்கள். அதற்கு முடியாவிட்டால் மாதத்தில் ஒரு முறையோ வருடத்தில் ஒரு முறையோ கண்டிப்பாக இதை தொழுது வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் வந்து ஜும்மாவுடைய நாளில் தஸ்பீஹ் நஃபில் தொழுவதா சொல்கிறீங்க, தினமும் தஹஜ்ஜத்துக்கு பிறகு தஸ்பீஹ் நஃபில் தொழுவது அதுவும் கூடுமான்னு கேட்குறீங்க. எப்பொழுது வேண்டாலும் தொழுகலாம். தினமும் தொழுகிற வாய்ப்புள்ளவர்கள், அதற்கு அந்த ஆர்வமும் அந்த பற்றுதலும் உள்ளவர்கள் தினமும் செய்து வாருங்கள். தினமும் செய்வதற்குரிய வாய்ப்பு இல்லாதவர்கள் வேலைப்பளுவின் காரணமாக, சூழ்நிலைகள் காரணமாக அந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் ஜும்மாவுடைய நாளில் அந்த நாளில் தஸ்பீஹுடைய தொழுகையை தொழுவது ஏற்றமானதாக இருக்கிறது. அப்போ தஹஜ்ஜத்துக்கு பிறகு தினமும் நீங்கள் தஸ்பீஹ் நஃபிலை தொழுவதற்குரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியசாலிகள் என்று தான் உங்களை சொல்ல முடியும். நீங்கள் அப்படி வாய்ப்பு கிடைத்தால் அதை விடாமல் நீங்கள் செய்து வாருங்கள் என்பதை நாம் உங்களுக்கு சொல்லிக் கொள்வோம்.